ஹலலூயா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதல்கள். ஹலலூயா, எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். ஹலலூயா, சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். பவுல் சொன்னது மாதிரி கர்த்தருக்குள்ள நாம் என்ன செய்வோம்? சந்தோஷமாக இருப்போம். ஹலலூயா. ஆகஸ்ட் மாத ஆரம்பத்திலே உங்களுக்கு நான் ஒரு உண்மையான வாக்குத்த வசனத்தை சொன்னேன், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். யாத்ராகமம் 33:14 இல்லையா? இன்றைக்கும் அந்த வசனத்தின் பிந்திய பகுதியை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். இந்த வசனம் சொல்லுகிறது, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். பாருங்க, ஆண்டவருடைய சமூகம் நமக்கு முன்பாக நம்மோடு கூட வருகிறது மட்டுமல்ல, அது நமக்கு என்ன தருகிறது? இளைப்பாறுதலை தருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருடைய சமூகம் நம்மோடு கூட இருக்கிறது. ஒருவேளை நமக்கு என்ன செய்யாமல் இருக்கும்? தெரியாமல் இருக்கும். ஆனால் சாத்தானுக்கு தெரியும். அவருடைய மகிமின் பிரசனம் நம்மோடு கூட இருக்கிறத சாத்தான் ஈஸியாக என்ன செய்வான்? கண்டுகொள்வோம். பாருங்க, வானத்தையும் பூமியும் படைத்து சர்வ வல்லமுள்ள தெய்வம், முழு கேலக்சியையும் ஆண்டுகை ஆளுகை செய்கிற தெய்வம், நட்சத்திரங்களுக்கு பெயரிட்டு அழைக்கிற தெய்வம், சூரிய சந்திரங்கள் போய் அவரை பணிந்து கொண்டு தன் தன் பாதையிலே அவைகள் என்ன செய்கிறது? ஓடுகிறது. அவ்வளவு மகத்துவம் உள்ள தெய்வத்தின் பிரசன்னம் உங்களோடு கூட என்னோடு கூட என்ன செய்கிறது? வருகிறது. அப்படி வருகிற பிரசன்னம் நமக்கு என்னதை கொடுக்கிறது? இந்த ஆகஸ்டின் மாதத்தின் பிந்திய பகுதியிலே இளைப்பாறுதலை தருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் மகிமையாய் ஆசீர்வதித்தார். அவர்களுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாவற்றையும் கொடுத்த அவருடைய மகிமின் பிரசன்ன ராஜாதி ராஜாவின் பிரசன்ன அவர்களோடு கூட இருந்தபடினால ராஜாதி ராஜாவின் பிள்ளைகளாய் ஆண்டவர் அவர்களை என்ன செய்து கொண்டு வந்தார்? வழி நடத்தி கொண்டு வந்தார். ஆனால் பாருங்க, அவர்கள் வந்து செங்கடலை பிளந்தார்கள், யோர்தானை பின்னிட்டு போக பண்ணினார்கள், வனாந்திரத்தில் எல்லா ஆசீர்வாதத்தையும் அந்த பெற்றவர்கள். பாருங்க, ஒரு சின்ன மாறாவின் தண்ணீர், ஒரு தண்ணீர் கசப்பாக இருந்தது அப்படின்னு உடனே ஆண்டவருக்கு எகென்ஸ்டாக அவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க? எழும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஊர் பழக்கப்படி பார்த்தா உப்பு தண்ணி இல்லையா? நம்ம இந்தியாவில் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா கிணறுகளில் அந்த தண்ணி என்ன சொல்லுவாங்க? சவுக்கு கழிச்சு போய் இருக்குது, உப்பு தண்ணியாக இருக்குது அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஒரு தண்ணியாக தான் இருந்திருக்கும். அந்த தண்ணி அவங்க எடுத்து என்ன செய்திருக்கலாம்? கொதிக்க வச்சு அந்த சால்ட் அடியில் வடிகட்டின பிறகு அது அவங்க என்ன செய்திருக்கலாம்? குடிச்சு பார்த்துருக்கலாம். அவங்க வந்து பாருங்கள், அவ்வளோ அதிசயத்தை பெற்ற ஜனங்கள் ஒரு நிமிஷத்தில் ஒரு நன்றி கெட்ட ஜாதியாக போகிறாங்க. நம்மளும் இன்றைக்கி அப்படித்தானே? எத்தனையோ ஆசீர்வாதத்தை பெற்றாலும் ஒரு சின்ன கஷ்டம் வந்தோடனே நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவரை தூட்டுகிற ஜாதி தானே நம்ம, நன்றி கெட்ட ஜாதி தானே நம்ம, இல்லையா? பாருங்கள், அந்த ஜனங்கள் வந்து அந்த நன்றி கெட்ட இருதயம் அவர்களுக்கு இருந்து ஆண்டவருக்கு எதிராக இருந்ததுனால ஆண்டவர் அவங்கள பார்த்து ஒன்று சொன்னார், இந்த இளைப்பாதல் நீங்கள் என்ன செய்வதில்லை? பிரவேசிப்பதில்லை. ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் செய்த நன்மையை ஒரு நிமிஷம் மறந்து இந்த சின்ன ஒரு சூழ்நிலையை அவங்க என்ன செய்யலை? புரிந்து கொள்ளலை. ஏன் நமக்கு ஆண்டவர் இதை அனுமதித்தார்? ஏன் கேட்டாங்களே தவிர்த்து இதில் நமக்கு ஆண்டவர் என்ன கற்றுத்தாரார் அப்படிங்கிறத அவங்க என்ன செய்யலை? நினச்சி பார்க்கல. ஆகவே தான் சங்கீதம் 95:13 ஆண்டவர்களை பார்த்து சொன்னார், இளைப்பாறுதலில் நீங்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்ன செய்துவிட்டார்? சொல்லிவிட்டார். ஆனால் நமக்கு இன்றைக்கு சொல்லுகிறார், என் சமூகம் உன்னோடு கூட வருகிறதுப்பா, அன்னபடினால நான் உனக்கு என்ன செய்வேன்? இளைப்பாறுதலை தருவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு சின்ன சூழ்நிலை, கிறிஸ்துவை அறிந்து கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்ற நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம உட்காந்து என்ன செய்துட்டு இருக்கக்கூடாது? முறுமுறுக்கக்கூடாது. பின்னானவைகளை நினைத்து பார்க்கணும். இத்தனை காரியங்களை ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டு வந்தார், கடத்தி கொண்டு வந்தார். என்னைக்கு இந்த சூழ்நிலை வந்திருக்கிறது? அதை ஏன்னு கேட்காதபடிக்கு ஆண்டவரே, இதில் எனக்கு என்ன கற்றுத்தாரீங்கப்பா? இதில் நான் என்ன உங்களிடத்துல நாங்கள் புரிந்து கொள்ளணும்ப்பா? இதில் நீங்கள் என்ன ஆசீர்வாதத்தை எனக்கு வைத்திருக்கீங்கப்பா அப்படின்னு சொல்லி, இந்த ஏன் என்கிறதற்கு பதிலாக என்ன கற்றுக்கொள்ள போகிறேன், என்ன ஆசீர்வாதம் இதில் எனக்கு இருக்குது, ஆண்டவர் ஏன் இப்படிப்பட்ட எதுக்காக என்னை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நடத்திட்டு போகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் உட்காந்து சிந்திக்க ஆரம்பித்தோம்னா அது பெரிய ஆசீர்வாதமாக நமக்கு என்ன செய்யும் மாறும். பாருங்கள், மத்தே எழுதின சுவிசேஷம் 11:18 அந்த 28-30 வசனங்களை நம்ம வாசிக்கும் போது இப்படியாக வாசிக்கிறோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார்,
சிலருக்கு ஆண்டவருடைய சமூகம் கூட இருந்திருக்கும், எல்லாம் நன்மையாக முடிந்திருக்கும். நீங்கள் நன்றி சொல்லுங்கள். சிலருக்கு இன்னும் இந்த 15 நாட்கள் கடந்த பிறகும், இந்த கடைசியில் நம்ம கடைசி வாரத்துக்குள்ளே நம்ம வந்துட்டு இருக்கும் போதும் இன்னும் உங்களுக்கு சமாதானம் இல்லையா, இளைப்பாறுதல் இல்லையா? ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்துல பாருங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்வேன், இளைப்பாறுதல் தருவேன், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு இடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், உங்கள் நுகம் மெதுவாயும் சுமை லகுவாயும் இருக்கும். அப்போ நீங்கள் உட்காந்து ஏன் ஏன்னு கேட்காத படிக்கு, ஆண்டவரே இந்த சூழ்நிலை எனக்கு என்னப்பா கற்றுத்தரீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யுங்க, கேளுங்க. ஆண்டவர் கற்றுத்தருவார், எதையோ ஒன்றை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார், அல்லது பிற்காலத்தில் எதையோ ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு வைத்திருப்பார். ஆனபடினாங்க இந்த சூழ்நிலை வழியாக நீங்கள் என்ன செய்கிறீங்க, கடந்து போகிறீங்க. ஸோ ஆண்டவர் அவருடைய சமூகம் நம்மோடு கூட வரும்போது அது கண்டிப்பாக நமக்கு என்ன தான் தரும், இளைப்பாறுதலை தரும். அது நம்முடைய ஆத்மாவுக்கு அது என்ன செய்யும், இளைப்பாறுதலை தரும் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 116:7 நம்ம வாசிக்கும் போது, என் ஆத்மாவே அவர் உனக்கு நன்மை செய்தபடியினால் நீ என்ன செய், இளைப்பாறும், இளைப்பாறுதலுக்குள் நீ பிரவேசிப்ப. ஆண்டவர் நமக்கு நன்மை செய்து ஒரு இளைப்பாறுதலான ஒரு ஆசீர்வாதத்தை இந்த ஆகஸ்ட் மாதத்தின் கடைசி வேளையில் நமக்கு என்ன செய்ய போகிறார், தரப்போகிறதை நாம் சுதந்திரித்து கொள்ளலாமா, கொள்ளலாமா? எல்லாரும் கண்களை மூடி ஒரு விசையாய் நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. இளைப்பாறுதல் தரும் தேவா, களை தோரை தேற்றிடுமே, இளைப்பாறுதல் தரும் தேவா, களை தோரை தேற்றிடுமே, சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாயங்கு தங்கிடுவேன், சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாயங்கு தங்கிடுவேன், திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தாமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே தாமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. அன்பின் பரலோக தகப்பனே, தந்த நல்ல ஜீவ வார்த்தைக்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரப்பா. அப்படி சமூகம் எங்களுக்கு முன்பதாகவும் எங்களோடு கூடவும் இருக்கிறது மாத்திரமல்ல, எங்களுக்கு நல்ல இளைப்பாதலை நீ தருகிறீரப்பா. நாங்கள் மனத்தாழ்மையாய் ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்தில் இருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள அநேக சூழ்நிலைகள் மத்தியில் இந்த மாதத்தில் எங்களை நடத்தி கொண்டு வந்தீங்கப்பா. அந்த கிருபைக்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரம். எந்தெந்த பிள்ளைகள் இன்னும் போராட்டங்கள் கஷ்டங்கள் மத்தியில் கடந்து போகிறாங்களோ அப்பா, பரிசுத்தாவியானவர் இந்த பிள்ளைகளோடு கூட தங்கி தாபரித்து போதிக்கிற ஆவியானவர் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. இந்த சூழ்நிலையில் எதை நான் உனக்கு கற்றுத்தருகிறேன், என்ன ஆசீர்வாதத்தை நான் உனக்கு வைத்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிற ஒரு உணர்வுள்ள இருதயத்தோடு உடைய ஆசீர்வாதத்தை உடைய மகிமையை பிள்ளைகள் கண்டுகொள்ள கர்த்தர் உதவி செய்வீர்களாக ராஜா. அன்றுவரை யார் யார் வியாதியோடு பிரச்சனையோடு போராட்டத்தோடு தேவைகளோடு இருக்கிறார்களோ அந்த மக்களுக்காய் கர்த்தர் இறங்கும்படி காயடியால் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வியாதியில் இருக்கிற ஜனங்கள் இயேசுவின் நாமத்திலே வியாதியிலிருந்து விடுதலை அடைவார்களாக ராஜா. தேவைகளோடு இருக்கிற மக்களின் தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கிற மக்களை கர்த்தர் விடுவித்து இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுக்கும்படிக்காய் இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து இளைப்பாறுதலின் ஆசீர்வாதத்தை எடுத்து உங்கள் பிள்ளைகளுக்கும் கொடுத்து அடியாளம் சுதந்திரத்துக் கொள்ளுகிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். ஹாலலுயா. கர்த்தருடைய சமூகம் மீதியான நாட்களில் உங்களோடு கூட வரும். இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களோடு கூட வந்து உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவார். ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவார். கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமீன். ஹாலலுயா. ஸ்தோத்திரம்.